நவீன காலத்தில் புதிய கண்டுபிடிப்புகள் வந்து கொண்டே இருந்தாலும் புதிய புதிய நோய்களும் வந்து கொண்டேதான் இருக்கிறது. இன்றைக்கு நோய்களின் உடனடி தீர்வுக்கு பெரும்பாலும் ஆங்கில மருந்துகளை நாடுவதால் நம் பாரம்பரிய மருத்துவ முறைகள் முற்றிலும் அழிந்து வருகிறது. ஆங்கில மருத்துவ முறைகள் நோய்களை தற்காலிகமாக குணப்படுத்துமே ஒழிய முற்றிலும் குணப்படுத்தாது என்று தெரிந்தும் அதி விரைவான வாழ்க்கையில் அவற்றை நாம் எடுத்துக்கொள்கிறோம் அதனின் பின் விளைவுகளை அறியாமல். தமிழ் மருத்துவம் என்று சொல்லக்கூடிய சித்த மருத்துவம் மட்டுமே நோய்களை முற்றிலும் அகற்றக்கூடிய தன்மை உடையது என்பது முற்றிலும் மறுக்க முடியாத உண்மை. காலம் சிறிது அதிகரித்தாலும் நோய்களை முற்றிலும் அகற்றும் தன்மை இந்த சித்த வைத்தியத்திற்கு மட்டுமே உண்டு. இயற்கையில் விளையக்கூடிய பெரும்பாலான செடி கொடிகள் மரப்பட்டைகள் போன்றவை அதிக மருத்துவ குணம் கொண்டவை. சாதாரணமாக காடு மேடுகளில் வளரக்கூடிய நித்திய கல்யாணி என்ற பூஞ்செடியில் இருந்து புற்றுநோய்க்கான மருந்துகள் அதிகமாக தயாரிக்கப்படுகிறது. விஷத்தை முறிக்கும் நித்திய கல்யாணி செடியின் வேரிலிருந்து இரத்த புற்றுநோய்க்கான மருந்துகள் மேலை நாடுகளில் அதிக அளவில் தயாரிக்கப்படுகிறது. மேலும் நீரிழிவு நோய், சிறுநீரக கோளாறு போன்ற நோய்களுக்கும் வாசனை திரவியங்களும் முகப்பூச்சு பவுடர்களும் இச்செடியிலிருந்து தயாரிக்கப்படுகின்றது. கோவில்பட்டி பகுதியில் விவசாயிகள் நித்திய கல்யாணி பூஞ்செடிகளை அதிக அளவில் பயிரிட்டு வருகின்றனர். வறண்ட பகுதிகளிலும் வளரும் தன்மையுடைய இந்த செடிகளுக்கு குறைந்த அளவு நீரும் பராமரிப்பு செலவும் குறைவு என்பதால் நல்ல லாபம் கிடைக்கிறது என்று கூறும் விவசாயிகள், நித்திய கல்யாணி பூக்கள் குவிண்டாலுக்கு ₹4000 வரை விலை போவதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். மிகப்பெரிய நோயான புற்றுநோயை கட்டுப்படுத்தும் தன்மையுள்ள இந்த நித்திய கல்யாணி செடியை வளர்ப்பதற்கு அரசும் தமிழ்நாடு வேளாண்மை துறையும் விவசாயிகளுக்கு ஊக்கத்தொகையுடன் இச்செடியின் உற்பத்திக்கு ஊக்கமளித்தார். அதிக அளவில் மகசூல் பெற்று விவசாயிகள் மலர்ச்சி அடைவதுடன் மருத்துவத்திற்கும் பயன்படுவதுடன் பண விரயமும் மிஞ்சும். மாற்றி ஒரு பயிர் நித்திய கல்யாணி ஒரு செடி விவசாயிகள் வந்து ஒரு 400 ஏக்கர் பக்கம் 400 ஏக்கர் போடணும். விளைச்சல் வந்து நான் அதிகமான விளைச்சல் வருது. இதுக்கு வந்து ஒரு பராமரிப்பு செலவு கம்மி. ஒரு குவிண்டாலுக்கு வந்து பார்த்திங்கன்னா 4000 பக்கம் வருது. ஒரு நல்ல மருந்து, மருத்துவத்துக்கு இது பயன்படுது. கண்ணை கவரும் பல வண்ணங்களில் மக்களின் மருத்துவத்திற்கு நிவர்த்தியாக பயன்படும் நித்திய கல்யாணியின் பயன்களை கருத்தில் கொண்டு விவசாயிகள் பயிரிட அரசு ஊக்கமளித்தால் ஆக்கமளிக்கும் அனைவருக்கும். லோட்டஸ் செய்திகளுக்காக கோவில்பட்டியிலிருந்து மகேஷ் மற்றும் நாகேஸ்வரி சௌந்தரராஜன்.